என்ன சொல்றது It's a kind of, quarrel between two brothers. So it's something else, but it's a very, very, very sweet person. And he is going to step into a new phase of life very soon. So let us wish him And I know him as an engineering student. So how do growth? So welcome to Karthik. At last he is able to. Every year 2008 la nam student ah irundha 2008 la appo lende idu panniruken. He couldn't make it, but this time thankfully he is able to make it. Next time let us hope that he comes with his better half. Okay, next பிரதாப் போதன். எல்லாருக்கும் வணக்கம். ராஜ் சார் என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பரவாயில்ல, அட்வான்ஸா சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னோட மூணாவது தடவை நான் இந்த ஈவெண்ட்க்கு வருது. ஸோ இதில் நிறைய நியூ ஃபேஸஸ் என்னோட அசோசியேஷன் வித் இளையராஜனே டீச் பேக்குமாய் கிராண்ட் ராஜ் சாருக்கு தெரியும். ஸோ நானும் இளையராஜா சாரும் ஆல்மோஸ்ட் வியர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஒரு தான் அவர் பண்ண போகிறோம் நான் போய். ஸோ ராஜா சார் வந்துட்டு கொஞ்சம் சத்தமாக பேசலாம். ராஜா சார் வந்துட்டு சென்னை வரணும் அப்படின்னு போது வந்துட்டு என்னோட தாத்தா வந்துட்டு போர்டியில் சேர்மனாக இருந்தாங்க. ஸோ அப்போ நான் சென்னை போகணும், எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டுப்போனேன். இது எங்கள் அம்மா எனக்கு வந்துட்டு முந்தா நாள் சொன்னாங்க, அப்படி தான் எனக்கு இந்த ஸ்டோரியே தெரியும். ஸோ எங்கள் தாத்தா தான் வந்துட்டு கொஞ்சம் கலெக்டட் சம் மணி ஃப்ரம் சம் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் கேவி டு ராஜா சார் அண்ட் சென்ட் டு சென்னை. ஸோ இதுக்கு வந்துட்டு தேங்க் பண்ணுற விதமாக வந்துட்டு ராஜா சார் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில் வந்துட்டு அட்டை பிகேம் மியூசிக் டைரக்டர் கிரிட கான்சர்ட் ஷோ எனக்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சாப்பிட்டீங்களா இல்லையா காலையில்? ஸோ நான் இலவசமா ஒரு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு. இளையராஜா ஆல்மோஸ்ட் எங்கிட்ட வந்துட்டு ஒரு 10 GB ஆர் 12 GB ராஜா சார் சாங்ஸ் இருக்கும்போது தெரியும் அது எவ்வளோ. ஓகே, பிரதாப் ஆல்சோ ஐ நோ ரைட் ஃப்ரம் ஃப்ரம் தோஸ் டேஸ். இப்போ Yes, this is his third event, right? Third event. First event avar vara mudiyala, but first event inga varala. 2008 varala, 2009, 2010 and 2011. Pona varsham attend pannita avar vandu oru pudhu job join pannan pannara appuram sutthama appuram aale kaanum address e illa. Avar vandu engala perukana enga poninga sir? Germany, Austria. Germany appuram ore eda specifica solunga. Adala andha edala na ponom virumbra edam. Salzburg. So anga la vandu great western classical musicians in the edam odrava. I'm not sure how many of you have read his Sangeetha Kanavagal. This is my gift for you. Yeah, I collected it from Salzburg Mozart Museum. Oh, thank you so much. அவர் வந்து சங்கீத கனவு எழுதுற எழுதுறாரு. பாக்கோட சமாதியில போய் அவர்
அவளோட எனர்ஜி எல்லாம் எனக்கு வரணும் அப்படிங்கறத நீங்க நீ கூட போய் அந்த மாதிரி ப்ளே பண்ணியான்னு கேட்டேன். இல்ல அப்படி எல்லாம் பண்ணல அப்படின்னு. மொசார்ட்டோட பியானோ வாசிச்சு கட்டணும். வெரி குட், தட்ஸ் ஃபண்டாஸ்டிக். சோ நம்ம நம்மளுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு யூர் ஆக்சுவலி மை ஃபாதர் எல்லாம் ஹஸ் பீன் டு இந்த இந்த இதுலயே வந்து ரெண்டு பேர் அந்த இதுக்கு பாத்து நீங்க பேசுறீங்களா? சோ தட்ஸ் எ கிரேட். நம்மளுக்கு எல்லாம் இங்க திருவையாறு போனா எப்படி இருக்குமோ அதே ஈக்குவல் இது அங்க போனா அந்த எனர்ஜி. பிகாஸ் ஃபைனலி மியூசிக் இஸ் தி சேம், இட் இஸ் யூனிவர்சல். லைக் how he says, whether it's Carnatic, Western or whatever, anything which is good to your ears and which is, what? Maybe it's a sign. Maybe. Pratap, romba naala theriyum, avaru vandu, he has been a regular, as you were saying, regular visitor to this event. But at least in the, idu mudicha apparama avaru vandu comment la regular visit panuvaarnu thonudhu. Sure. பார்க்கலாம். அப்புறம் கார்த்திக் மாதிரி அவரும் எப்போ ஃபேமிலி மேனாரும் தெரியல, அது ரொம்ப சீக்கிரத்தில் ஆகும். நான் ஐ பிளஸ் ஏமா இந்தியா பாப்புலேஷன் ஹையாக டச் பண்ண வேண்டாமா? ஆ அங்கே சத்தமாக பேசுங்கம்மா. வெங்கட் எங்களுக்கு சென்னை டீனில் இருந்து ஒரு பிபிஎஸ் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கம்யூனிட்டை பொறுத்தவரையிலையும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு இது யூஸ் போடுங்க, ஒரு லாஸ்ட் பெஞ்சு சீனியர்டி படி என்ன என்ன எப்போ இன்வைட் பண்ணிடுவாப்பில். ஆரம்ப காலங்களில் படித்ததோட சரியாக அதுக்கப்புறம் படிக்கிறது அப்படி இருக்காது. அப்பப்போ ஏதாச்சும் சாங்ஸில் டவுட்னா என்னட்டு கேட்டுப்பேன். ராஜேஷ் சார் மியூசிக்கை பொறுத்தவரையிலையும் நம்ம அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தான் அது மியூசிக், அது ஒரு ஆச்சரியம். அந்த வகையில் நான் வந்து தமிழ்நாட்டில் நான் பிறந்ததில் ரொம்ப பெருமையாக கருதேன். ஏன்னா ராஜேஷ் சார் அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, ஒரு நார்த் இந்தியன் வந்து தங்கியிருந்ததுனால அவங்க மூலியமாக அந்த இசையை அதை கேட்குற ஒரு வாய்ப்பு. ஆனால் வந்து நான் இங்கேயே பிறந்து வந்ததுனால நான் கேட்ட தாலாட்டு பாட்டிலேருந்து எல்லாமே வந்து ராஜேஷ் சாரோட ஒரு மியூசிக் தான். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வெங்கட் உடனே இந்த கம்யூனிட்டி ஆரம்பிச்சுலேருந்து எனக்கு தெரியும், 2008லேருந்து தெரியும். நான் அவர் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அவர் நிறைய கேள்விலாம் கேட்டுட்ருப்பார். முதல்லலாம் எனக்கு என்னமோ எக்ஸல் ஷீட்லாம் அமைச்சு இது என்ன ஆகும் அதெல்லாம் கேட்டார். அப்புறம் வந்து ஒன் திங் விச் இஸ் கிரேட் அபவுட் ஹிம், ஐ ஃபஸ்ட் டாக் அபவுட் த பாசிட்டிவ்ஸ். ஸோ இந்த 4 வருஷமாக விடாமல் ஃபஸ்ட் 2008ல் இட் வாஸ் அ வெரி ஸ்மால் கேதரிங் அண்ட் ஹீ கேம் அண்ட் தென் 2009 ஹீ கேம், 2010 அண்ட் 2011 இஸ் இயர் அண்ட் திஸ் டைம் இஸ் அ வெரி சர்ப்ரைசிங்லி இஸ் ஆன் டைம். That also I'm very happy about it. And அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய கற்றுக்கணும்னு அவருக்கு ஆர்வம் இருக்கு. அவருக்கு அந்த அளவு கற்றுக்கிற வாய்ப்பு அவருக்கு இல்லை இது வரைக்கும். அதனால இதெல்லாம் இது பண்ணிட்டு நிறையா கற்றுக்கணும்னா அந்த பேஷன் அவர்கிட்ட ரொம்ப நிறையாவே இருக்குது. ஆனால் அப்பப்போ எனக்கு இப்போலாம் மெசேஜ் அனுப்புவார், இது என்ன ஆகும்னா அதில் என்ன ஆகும், நான் வந்து ஏன் பதில் போடுறது எனக்கு அதெல்லாம் கம்யூனிட்டியில் நான் எழுதியிருப்பேன். அதை வந்து திருப்பி அவர் கேட்குறதா நீ கம்யூனிட்டி போய் பாரு அப்புறம் என்கிட்ட கேள் அப்படின்னு. அப்புறம் அவர் போகிறாருல எனக்கு தெரியாது, பட் இஸ் அ வெரி very nice person. Like how he calls me Anna, actually I also consider him as my younger brother only. And and that way if Karthik la sonna mari and that way sila per kitta rombave liberty jaasti, so and the mari thittavum thittuven evlo enna vana konnum, but he takes it in the right spirit. So welcome. Thank you. Somebody has to take the camera and she will you take the camera. Ni correct a irukya aunty apra correct a கார்த்திக் அவர் வந்து ஜாயின் பண்ண சொல்லி பண்ணேன். எவர் சின்ஸ் செப்டம்பர் 2010 நான் வந்து ராஜா சாரோட ஃபேன், அஸ் வெல் அஸ் ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன். அண்ட் நான் கர்நாடிக் மியூசிக் கற்றுட்டேன், பட் ராகம் அண்ட் எவ்ரி திங் நிறைய வந்து ராஜ் சார் சொல்லி தான் எனக்கு தெரியும். அண்ட் yeah, Subhashini, as she said, we know each other from December last year. I know she is a friend of Karthik. Adu rendu varsham munadi enakku theriyum avan vandha Karthik oda scrapbook la vandu she had written something about Poongadhuvai Thaazhthiruvaal. Apram ayyo naan kuda appo I am sure she was not a great Ilaiyaraaja fan that time, so I remember reading that ayyo idala padichanaaka naan kuda Ilaiyaraaja fan aayum polirukke appdi sonna kaala irundhathu, but now she is totally transformed and she is a hardcore Ilaiyaraaja fan.
like many people who are transformed and in this in the beginning and அது நான் கூட அப்படி சில பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கப்பா. நீ வேணா கேட்டு பாருங்க, நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சார், எஸ்பெஷலி பீப்புள் பார்ன் லேட் 80s. அண்ட் சுபாஷினி இஸ் ஆக்சுவலி அ மெடிக்கல் டாக்டர், அனஸ்தீசிஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ். பட் ஆனால் நான் வந்து இங்கே வந்து ரோல் ரிவர்சல் பண்ண சொன்னேன், யாருக்காவது தூக்கம் வர மாதிரி இருந்தானாக்கா ரெடியாக இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டானாக்கா பீப்புள் வில் wake up. And a very very nice person. She rava therilan sonnalum vandu she knows, I also know that she knows a lot, and very humble. We have become very close friends in the last 3-4 months, but I don't know why she's so shy. When she talks on the phone she's very open, she's become very shy, but she's not like this. Maybe as battery konja start idu ponna vane, I think I'm sure she'll be in full form once the quiz starts. Battery 109. You take it. Hello everyone, I'm Soumya. I'm from Kekle. Hello everyone. Ayyo sathama pesuma, ee ella ipdi irukinga adutha vasthe main class. I'm Soumya from Nungambattam. I'm a housewife. My husband works for TCS and I have a son who is 8 years old. Who's studying in Padma Seshadri School, D-Nagar, Chennai. Raja sir, music patti enna sonna, I was born in the year 1976. So, romba obviously, na vandu vera yaroda music ma kekkuradhukku chance illa. I know when you're coming. ஸோ நான் வேறு யாரோட மியூசிக்கும் கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. ஃபுல்லாக நான் இளையராஜா மியூசிக் தான் கேட்டு சின்ன குழந்தையில நான் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு யாரோட மியூசிக்கும் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்கே எனக்கு சான்ஸ் இல்லை. நான் அப்படியே தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேறு கம்போசர்ஸ்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியும். முன்னாடி எம்எஸ்சிலாம் பண்ணியிருக்காங்க, நல்ல பாட்டெலாம் பண்ணியிருக்கான்னு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து கேட்டிருக்கேன். பட் சிலதெல்லாம் தான் பிடிக்கும் எனக்கு. என்ன எவ்வளோ என்ன பாட்டு கேட்டாலும் எனக்கு இளையராஜாவோட தான் பிடிக்கும், வேறு யாராவது பிடிக்காது. அந்த மாதிரி ஏன்னா அப்படியே தான் நான் இருந்திருக்கேன், நான் யாரோட கேட்டதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஐ கேம் டு நோ டூ தாதா கம்யூனிட்டி, இளையராஜா கம்யூனிட்டி நார்த்வெட். அதில் ஏதோ ஒரு டிஸ்கஷன் அவரோட பேசினது போது அவரோட பேசினாங்க. ஐ திங்க் ஐ நோ ஃபார் பாஸ்ட் 4 இயர்ஸ், 2007. யா, பட் ஐ எம் நாட் வெரி ஆக்டிவ், நான் ரொம்ப எழுத மாட்டேன் கம்யூனிட்டியில். ஐ கோ த்ரூ ஆல் த போஸ்ட் இன் த கம்யூனிட்டி. அப்படி தான் எனக்கு எதாவது கேட்கணும்னா அவருக்கு நான் மெயில் பண்ணி தான் கேட்பேன். நான் மெயிலில் தான் பேசிப்பேன், இல்லை ஃபோனில் பேசிப்பேன். ஸோ நான் எல்லாரோட போஸ்டரில் படிச்சிருக்கேன். ஸோ ஐ நோ ஆல்மோஸ்ட் ஆல் த நேம்ஸ், யாரெல்லாம் அதில் ரொம்ப ஆக்டிவாக எழுதிட்டுருக்காங்க. ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். நிறைய அவரால் தான் கற்றுட்டுருக்கேன் நான். ஐ லேர்ன்ட் கர்நாடிக் மியூசிக். ஆனால் அவ்வளோலாம் எனக்கு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாட்டோட ராகலாம் நிஜமாலே தெரிஞ்சதில்லை, ரொம்ப சிம்பிள் ராகம் ஸ்கூல. ஸோ அவர் நிறையா சொன்னதுனால நான் இத்தனை கற்றுட்டுருக்கேன். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். அட்வான்ஸ் பர்த்டே விஷ். சௌமிதா, ஐ நோ ஹர் July 2007, again the previous community's friends. Appa in the community join panaprom, as she says, I know she reads almost all the posts, I would say almost in Adelaide. And she has learned music and I've heard her sing also, and she has a very good voice, I know that. I don't know why people are so humble. Konjam thanapadi pesikalam ba thappudi. She, I think she learned music for maybe 10 years. She's very much into Carnatic music. அதே மாதிரி லைக் அதர் பீப்புள் ஆல் தீஸ் 3 இயர்ஸ் ஹேவ் பின் இன்வைட்டிங் ஹர், பட் சம்திங் அதர் தன் ஹஸ் பின் ஹேப்பிங். பட் திஸ் இயர் இட்ஸ் வெரி நைஸ் தட் ஷி இஸ் ஹியர். வெல்கம். புவனேஸ்வரநாதன், டெல்லியில் இருக்கேன். அதாவது அண்ணா ஸ்டைலில் சொல்லணும்னா இன்னும் 1 இயர் கூட இல்லை, நாங்கள் மெம்பர் ஆகி செப்டம்பர் 22 டுடே ஜான். ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்ட் அகிலாக்கு தான் தேங்க் பண்ணணும், அவங்களால தான் எனக்கு இந்த கம்யூனிட்டி இருக்கிறதே தெரிஞ்சது. அண்ட் இப்போ என்ன வயம் பார்க்கறது ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன குழந்தைலேருந்தே ஜஸ்ட் மியூசிக் லவ்வர் தான் நான். எனக்கு இந்த மாதிரி யார் மியூசிக் டைரக்டர் அது எதுவுமே தெரியாது. சிலோன் ரேடியோ மூலமாக அப்படி கேட்டுருக்கணும், கலெக்ஷன் ஆஃப் கேசட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் எங்கே கேட்டாலும் அதை அப்படி மனசில் பதிஞ்சு அப்படி கேட்டு வளர்ந்துருந்தான்.
இப்போ தெரியுது நான் ஆக்சுவலாக ஒரு ஐயா இருந்த ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் கேசட்ஸே பார்த்தா எல்லாமே அவரோட சாங்ஸ் தான் இருந்திருக்கு. எனக்கே தெரியாமல் அது அப்படியே எனக்கு அப்புறம் கொஞ்சம் பீரியடில் நல்ல சாங் எது இருந்தாலும் அது ஐயா சாங் தான் நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஆகும். அண்டு நிறைய கற்றுக்கு சௌமியா அவங்களாம் சொன்ன மாதிரி அவர் மூலமாக நிறைய கற்றுக்கிறதுக்கு இப்போ சான்ஸ் இருக்குது. டெய்லி ஐ திங்க் ஒரு நாள் கூட நான் கம்யூனிட்டி பார்க்காம இருந்தால் அன்றைக்கி வந்து சம்திங் ஐ மிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃபீல் இருக்கும் ஸோ ஹாப்பி. This community has given me a lot of friends, brothers and sisters, and Bhuvana is apart from my own sister, she is also like my younger sister. We have become, in this very short period, we became very close, and it's very nice of her to have come all the way from Delhi, only exclusively for this event. By Radhika, ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி அந்த இதில் த்ரெட்டில் போட்டேன், கீதாஞ்சலி த்ரெட்டில் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு ஒரு இதுவாக போட்டேன். அப்போ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ரெஸ்பாண்ட், இமீடியட்டாக நான் வருவேன் கண்டிப்பாக ஐ எம் தேர் அப்படிங்கிற அந்த இதோட ஷீ தட். அண்ட் ஐ ஆல்சோ லிசன் டு ஹர் வாய்ஸ், ஷி ஹாஸ் அ வெரி குட் வாய்ஸ், ஷி ஹஸ் லேர்ன் டு மியூசிக் ஆக்சுவலி ஐ திங்க் ஷி வாஸ் டீச்சிங் மியூசிக் ஆல்சோ வாட் எவர் ஷி அண்ட் ஷி ஹாஸ் வெரி குட் நாலேஜ் இன் கர்நாடிக் மியூசிக். அண்ட் yes, so a very 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 sweet person that you will leave people will know as the event progresses. Avare aman solraru. Okay, now Narayan or inda pakkam Rajiv. Yeah, I am Rajiv, been part of the community ever since it started from around 2008 itself. And about Ilayaraja, I didn't know much, to be very frank. Till around 2007, I didn't know much about his music. Only thing, probably good thing about studying in Vivekananda College was there were a lot of people who were discussing films. And we used to have this film quiz and all with mostly the hero, we used to concentrate more on the hero. So through that, we used to get some songs here and there. So started hearing, I knew only the popular ones, other than that, I didn't know much. Then slowly, it spread like a virus, I don't know how. Suddenly he started listening more and more and more, then Orkut happened, then some blogs, and through Ilayaraja, it even probably, to be very frank, it even helped my exams. When I was studying for my CA final exams, there were times when I was like very down and I used to get really bored studying. So I just used to switch off, close the books, just lock the room, just in iPod, just swooned around to something like Vanakile or Sorkam Madhu Ile or something, then again the spirits raised up again. So even he helped me. Sorkam Madhu Ile, spirits raised up again. I thought you were a teetotaler. No, that's not what I'm saying. Books are just a joke. So it really helped me. And then also, I also got a lot of Raja friends, a lot of people I knew through his music, otherwise I wouldn't have known. So, and also meeting Raj also was a very good experience, knowing Raj. Actually, even before we started about the story, Salange Ali was a song, Sindhu Paravi, even before I've seen some two or three posts of his, I knew that he was a very knowledgeable person. Just out of that gut instinct, I knew that he knew a lot of things. Then actually, what a thing was, when I posted this, I expected him to react also, that I thought he will post because seeing one or two. Then he did, and then I asked him to write more, and then, I don't know, probably he will say about what the rest. That's all. Yeah, people who have watched last year's event could remember what I said about Rajiv. This gathering, or if we go back, my writing, all he was a kind of catalyst, because it was he who first encouraged me. Now, when the Arput Modala joined for the Karaname, not for any doing any social living, I wanted to look for my old friends whom I have lost in so many years. So I joined in 2006 November. அப்போ தான் ஆர்கூட்னா என்னென்னு தெரியும், ஹிந்துவில் பார்த்தேன், அது மாதிரி ஆர்கூட்லாம் ஒன்றும் தெரியாது பார்த்தேன். அப்புறம் வந்து தென் வென் ஐ ஜாயின்ட் ஆர்கூட், ஐ கேம் டு நோ தட் தேர் வர் லாட் ஆஃப் ஃபோரம்ஸ் அண்ட் இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆஸ் அ மியூசிக் லவர் அண்ட் ஆஸ் அ லவர் ஆஃப் ஒன் பர்சன்ஸ் மியூசிக், ஐ ஜாயின்ட் கம்யூனிட்டிஸ் ரிலேட்டட் டு ஹிம். அண்ட் அட் தட் டைம் ஒன் கம்யூனிட்டி வாஸ் தேர் விச் வாஸ் விச் ஹேட் அ மெம்பர்ஷிப் அபவுட் 22,000 பீப்புள். ஸோ அது 20,000 எனக்கு பெரிய விஷயமா இருந்தது, 22 பேர் இருக்காங்களே. தென் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங் தர் ஒன் வெரி வெரி ஸ்மால் போஸ்ட் லைக் வாட் யூ சேயிங், ரொம்ப இதுவாக தான் போஸ்ட் பண்ணேன். பட் ஒன் திங் ஐ ஃபவுண்ட் இன் தட் கம்யூனிட்டி வாஸ் தட் பீப்புள் வேர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் தட் 80s, அந்த மிட் 80s, லேட் 80s, அந்த இதில் தான் தே வில் ஸ்டார்ட் வித் மேபி மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஏதாவது ஒரு பாரதிராஜா படம், அண்ட் தென் யுவர் அபூர்வ சகோதரர்கள், தளபதி, அப்படி தான் இட் வாஸ் ஜஸ்ட்
I remember you posting before this also that one of your, I think one of the topics was favorite song topic or something. I think that time you posted Engenga Solum. So just like that somebody will post, I'll watch some song on TV, that's how it spread for me also. So I remember the Engenga Solum before that. So I was wondering, you cannot, as you're going to see even in the course of the event, you cannot freeze Raja for one particular phase, which is unfortunately happened. Ede Raja, abina 80s, abina madri oru, that is absolutely wrong. And people, and also people who say that, அவங்களுக்கு கேளுங்க என்னென்ன பாட்டு உங்களுக்கு எழுதாஜா பாட்டு தெரியுங்க கரெக்ட் நான் சொன்ன இதுதான் சொல்லுவாங்க தே வில் நாட் கோ பியாண்ட் தட் ஒன்லி த பாப்புலர் லேட் 70s வித் விண்டேஜ் நாராயண் வில் டெஃபினெட்லி அக்ரி வித் பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ வெரி ஃபாண்ட் ஆஃப் தட் லேட் 70s சாங் பட் ஐ எம் நாட் சேயிங் ஹியர் தேர் ஆர் சோ மெனி ஃபேசஸ் இன் ஹிஸ் மியூசிக் 76 டு 78 78 டு 80 80 டு 82 தட்ஸ் வை மை அனாலிசிஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் ஒன் பர்டிகுலர் ஃபேஸ் அதை பார்த்து போன என்னன்னாக்கா சடன்லி தேர் வாஸ் அ டாபிக் தட் வாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் சம்திங் ரிலேட்டட் டு கர்நாடிக் மியூசிக் இன் ஹிஸ் மியூசிக் ராஜீவ் ராஜீவ் வாஸ் வெரி ஆக்டிவ் தட் ஹி வாஸ் டூயிங் எ சிஏ தட் ஐ திங்க் சிஏ இன்டர் அப்போ வந்து அவர் போ ஒரு த்ரெட் ஆரம்பிச்சுட்டு சலங்கை ஒலியா சிந்து பெருவியா விச் ஒன் இஸ் ஹேஸ் பெட்டர் மியூசிக் அப்படிங்கிற பிகாஸ் போத் ஒன் இன் நேஷனல் அவார்ட்ஸ் அண்ட் போத் ஆர் பேஸ்ட் ஆன் கிளாசிக்கல் மியூசிக் எதுன்னு கேட்டபோது ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் ஐ டென்ட் ரியாக்ட் because I was only reading some of the posts which were not that great. People were talking about Kamal Haasan dance, adhanaala salinge ole abingra maari sonanga. So they were tendency to focus more on the hero and not on the music, because according to me both the movies hero is only one person. Of course many movies, but in first hero if you take in many of his movies and mainly these two movies it's only him. Then I wrote kind of romba ipo illa maarala illa I wrote I took out the ragas from both the albums and then I said why Sindhu Bhairavi is a shade better than, though I don't like comparison, why it is a shade better than Salangavuri in terms of how it gelled well with the story, the kind of ragas he used, the kind of vivadi ragas he used, which gelled with the theme of the film. And within hours I think Rajiv responded and he said it's very nice to see somebody writing on Carnatic raga, so why don't you do that. Appo da vandu na konjam konjama ezhuda aarambichen and our news pattern ragam and mari eda arambichu, then that thread became very popular, that's people started responding apra that continued adukapra then there was a new thread started which said mystical experience of Rajendra and that continued and this one continued for nearly a year until I formed our community now. So I would say in a way if there are many people I must thank, but Rajiv is the first person responsible for recognizing that I will be able to write about him. Any more applause for the day. And our solar then actually asked him about Nariya Theriyad, because then it must be, he must really, it is commendable because in this period of, in this 3 years, he has picked up a lot. அப்ப நாங்க வந்து நிறைய யாவுலாம் சாட் பண்ணுவோம் அப்போ வந்து என்கிட்ட நிறைய அந்த 70 சாங்ஸ் நிறைய கேட்டுப்பாரு அவரு ஆக்சுவலி மெனி பீப்புள் ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் இந்த ரூம்ல எல்லாருமே நிறைய பேர் தெரியும் எங்கெங்கோ செல்லும் ஐ இன்ட்ரடியூஸ் அண்ட் ராஜீவ் ஆல்சோ ஹி வாஸ் அவர் கூட்டு உள்ள தேடி பார்த்து என்கிட்ட லிங்க் கேட்டு தென் ஹி லிசன் அண்ட் நவ் ஹி இஸ் பக்கா ஐ வுட் சே ரீசன்ட்லி லாஸ்ட் மந்த் ஆல்சோ ஹி போஸ்டட் அ வெரி ரேர் சாங் விச் ஐ ஹட் லிசன்ட் too long, but we see that during analysis also. And one thing about him, again, people are being very humble. Rajiv is very, very knowledgeable. He plays on the keyboard. Our part is one another, clean and immediately he'll say this for us. And the other with our knowledge is very good. And his brother is learning from Veena Gayatri, right? What is brother? Veena Gayatri is mother. Veena Gayatri is mother. Now he has completed his CA and gone to Bangalore, but he is feeling out of place. Let us wish that you come back to Chennai. Yeah, soon. I am coming back. Our interaction will be more. Okay, welcome. Only actually when I get bored in Bangalore, it's only getting through communities and listening to music. That's the only way, because I get really bored in Bangalore. Are you one on for India Narayana? I'm going to LAC. அவர் எப்போ அந்த கம்யூனிட்டி பழைய கம்யூனிட்டி விட்டு போனாரோ அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கம்யூனிட்டி ஓனர் தான் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இவரோட போஸ்டெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த அட் த டைம் ஹியர் ஸ்டார்டட் இன் யூ கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி சேர வேணாம்னு எனக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். ஒன் இயர் கழிச்சு தான் இவரோட ஜாயின் பண்ணேன்.
50% of his course I have read that. In other forums also, அவரோட பிளாக்ல கூட நான் படிச்சிருக்கேன். ராஜாஸ் மியூசிக் ஆஸ் எவ்ரி ஒன் செட் ஐ வாஸ் போர்ன் இன் 1974, ஸோ கேட்டது எல்லாமே ராஜாவோட பாட்டு தான். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் எனஃப். Yeah, Narayan, I know him for the last, know him more in the last 1.5 years. And he is also a very knowledgeable person, very much into Carnatic music. Nariya Ramanathan, I think you are, Tyagaraj, you have some, blog also, and old songs, Nariya, not only Eliraja songs, but very old songs, he is familiar and he writes about Carnatic ragas in, mainly in old music, but he's a great fan of Eliraja and also, he knows a lot of his songs. As he said, I'm not sure how far he's going through the community now, but I'm sure this event will only be a kind of bridge. So that as I have always been saying, it is not that me, that factor is not there, not that I factor is not there. It is the community which is being run in the interest of people who want to know more about his music and know more about Carnatic music. And it's a kind of exposure. I don't do any publicity, and as you all know, I don't do it in any sort of commercial way. Even my blog, I don't carry any of the ads because I'm very clear certain things are not for sale. Pooptal Vilpan Ekilla Abdin Yaro Ejana Madri, Siladala Mande, you cannot sell anything. So I'm very clear about it. And my only intention, as old timers know why I keep insisting, community, Yadik Vizit Panasuranata, you people, you all have learnt a lot about this old song, which are rare gems, which are not being played in the media now, and or not available anywhere, not being discussed anywhere. And also Carnatic music, which is, I would say, one of the greatest forms in the world. So that is the objective is very clear. It's only to expose people to finer elements in life. As Rajiv was saying, when I do exam, I actually used to do, whenever I used to do mathematics when I was a student, and that was the time when, during that early, late 70s period, I would simply switch on my transistor, listen to that, if you are in my vintage Raja, when you listen. Sometimes melody, sometimes that, you want that. When I write in that vintage Raja thread, I go back to my childhood. That is how I was, when I listened to this song for the first time, what is my feeling? So I go back to that. So it's full of emotions. More than nostalgia and emotions, and that's about it. And Narayan also, I've been inviting for the last two events, but thankfully, I think one of my wife's performance also, Kavali Kovil, he attended, but he didn't come. He just went away that, and he came for that. Also, politics expert. So, during quiz, people have to be careful about some people who are very knowledgeable. I'll get better than team form when they call it. Sulin sir. Nigra sir. I am Govind Raj. I work for MNC based on UK. So, most of the times I am on travel. But evlo busy I make it a point to attend this event. That is a sense of gratitude. மியூசிக்னா இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ நிறைய வெரி குட் சாங்ஸ் ஹீ இன்ட்ரடியூஸ்டர். ஸோ தட்ஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது கமிட்மெண்ட் டு த கம்யூனிட்டி, ஹவு மச் எஃபர்ட்ஸ் இஸ் டேக்கிங் அண்ட் ரைட்டிங், அதுக்கு இட்ஸ் வாட் வி டூ இஸ் நத்திங். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் டு விசிட் அண்ட் லேர்ன் அண்ட் என்கரேஜிங் டு டூ மோர் ஃபார் த கம்யூனிட்டி. தேங்க்யூ. People in this room are very familiar with this event because they have been attending right from the first year, 2008 it all started. I'm not sure how many of you know how this event started. I think new people should know. Maybe if you watch the previous year's YouTube or which is even posted in the community, you will know. It was a kind of, it all started with my wife and one of her friends who is also a very close friend of mine, thought of gifting something to me, and in the year 2008, and they thought nothing can be a better gift than anything to talk about his idol.
So that is how this event was organized. The first event, it was a kind just evening started at 7 o'clock. Raji was there, Govind was there, just with a small gathering of 8 people. And there I read a special post and we played the song and we discussed. And next year there was I added quiz, and then last year I added the analysis also. This year I've added one more session with Jayachandran because of his knowledge. So it is growing. So this event is basically a kind of my birthday is just incidental. That's why I clearly mentioned in my mail that this is not a birthday party. I'm very embarrassed to receive these gifts also because I'm beyond all that. Though according to somebody I'm only 22. I'm beyond all that. This is not to celebrate my birthday. It is only a kind of humble offering to a person from whom I have learned. That is. 35 years back, though I come from a family which has been into music, I as a kind of maybe like Viraj, who is of course learning, who is fortunate to learn music now, but I was never exposed to formal training anywhere, even till date. But why I got attracted to Carnatic music was because of one person. I was initially I thought idena or dappanguthu music abingara or idu dhaan, because that generation people are more attached to Vishwanath MSP's music than pulsa or aalu vandu enna priya. And I also I don't like hype. He was there was so much of hype in 1970s after Anarkali. So I wanted to, I am always a rebel, so I thought, what is this hype about this music, what is so great? Then turned around was that song which I'm sure some people know. I don't know, I've written in the community, not even Mosel, some other song. People's memory is right. I can say otherwise leave it. I'll tell later. One song which is a turning point. Which is Kannan Oru Kai Kurandu. That was a turning point. So that music attracted me so much that and also there was a kind of bet between me and my sister at that time. She said that a female voice was Vani Jayaram, and there was an argument, and finally it was Susila. I kept saying that it was Susila. So that I have a close attachment to that song, and from there there is no going back. It has been journey throughout this 35 years. It has been only him. Though it's not that I'm not saying, as I mentioned the previous event, I'm not saying I don't like others. Before 1777, a lot of Hindi film music, and I'm still a great fan of R.D. Burman and many old Hindi composers, apart from our own M.S. Usman. But this person is a class apart, because he just took the world by storm, and he continues to grow. He's, though he's 68, he's still young. He's 68 years, and nobody, I'm sure nobody can. Viraj, I know he's born in 40. And it's all a kind of, I would say, people, musicians have been there. It comes, even Carnatic musician, it comes to them naturally. But this person's music is something extraordinary. How he writes notes, I think sometime back somebody shared in the blog also, how they observed everything and how he organizes himself. So there is no match. And why I'm saying this is, how the event was organized, and Govindarajan has been a regular attendee apart from Venkat, and he fracked. One more thing, myself and Naran are friends for more than 20 years. Govindarajan, Naran are friends, and one of the best things about him again is his frankness. He simply says, whatever you say, I cannot understand music. I only listen to it. I think even last, the previous year, my mother-in-law also spoke about that at the end, when music pati enna therinjidhaga idu pannama illa therinjikada appreciate pannalama abingirathu. And he say in the sarigama padana enakku padana illa puriyala enakku aaroga raagam illa puriyala adha enna raagam varudhu enakku nenjam pannana enakku puriyala, but I know that there is something good in this, so I listen. And that is, I would say that is another extreme which is great. It's like a child says, I don't know anything. So you have open mind, you don't get prejudiced by anything. நாங்களாம் இப்போ நான் ராஜீவ்லாம் உட்காந்தனாக்கா நான் என்ன உட்காந்தனாக்கா இது என்ன புடலில் போனோடனே நாங்கள் இது என்ன ராகும் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். அது 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 தேவையில்லாத அழகாக அப்படியே ரசிக்கிறது ஒரு விதம். ஜஸ்ட் லைக் ஹவ் யூ லிசன் டு எ குக்கூஸ் கால் ஆர் நேச்சர்ஸ், தேர் சோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் நேச்சர். ஸோ மியூசிக் இஸ் ஆல் ஆல்சோ லைக் தட், மோர் ஸ்ட்ரக்சர், தட்ஸ் ஆல். ஸோ அண்ட் தட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட்.
அண்ட் ஆஸ் ஐ வாஸ் சேயிங் ஹீஸ் உலகம் சுற்றும் வாலிபர். அவர் அவர் எல்லா இடத்துக்கும் போவார். ஆனால் இங்கே ஜாஸ்தி பேசுறது வந்து அவர் வெளியூர் ரஷ்யாலேருந்து பேசுவார். அப்புறம் ஹீல் கோ டு ஃப்ரம் வியனா ஹீ வில் கிவ் அ கால், ஹீ ஃப்ரம் சைனா ஹீ வில் கிவ் அ கால். ஸோ எனக்கு அவரை பார்த்தா பொறாமல் இருக்காங்க. அவருக்கு வந்து அதை செய்கிறது கிராஸ் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இங்கே இருக்கிறது ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் அந்த பாட்டு வேறு பாரு சொர்க்கமே என்றாலும் பாட்டு வேறு பாட்டுங்க இருக்காங்க. ஸோ வெல்கம் தினகர் அகைன் லைக் நாராயண் வி ஆல் கேம் டு ஈச் அதர் ஒன்லி லாஸ்ட் இயர் அண்ட் லாஸ்ட் இயர்ஸ் ஈவன் இவர் தட் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் திஸ் இயர் ஐம் ஷுர் ஹீ பி த்ரூ அவுட் அண்ட் ஹீ ஹேஸ் அ வெரி குட் டேட்டா பேஸ். ஐ திங்க் ஹீ கீப்ஸ் போஸ்டிங் லாட் ஆஃப் சாங்ஸ் சம்வேர். ஐ டோன்ட் நோ வேரி பிக்ஸ் ஹீ ஹேஸ் த பேஷன்ஸ் டு டூ தட் அண்ட் ஐம் ஷுர் ஹீ வில் பி பார்ட்டிசிபேட்டிவ் லைக் last year. One person is still missing who was the hero in the last year and who is always I would say one of the greatest Ilaiyaraaja fans. I don't know where she is. The fan of you also. Yeah, in Orkut she is actually in the friends list. She is a fan of Viraj also.